வணக்கம் எல்லா இன்வெஸ்டர்ஸ்க்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறோம் சரி இப்போ செகண்ட் செஷன் ஆல்ரெடி நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஃப்ரீ எஸ்ஐபி அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் கோர்ஸில் செகண்ட் செஷன் வந்து நம்ம பார்த்தாச்சு இன்றைக்கி நம்ம மூணாவது சாப்டருக்கு வந்தாச்சு சரிங்களா ஸோ இதில் என்ன பார்க்க போகிறோன்னா லோக்கல் லாங்குவேஜில் மியூச்சுவல் ஃபண்ட்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் எந்த டைப்பு அந்த டைப்பு எக்ஸெட்ரா எக்ஸெட்ரான்னு நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது அதில் மேஜராக இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற தெரிஞ்சிக்க வேண்டிய மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் விச் ஃபண்ட் ஹேஸ் மோர் ரிஸ்க் எந்த ஃபண்டில் ரிஸ்க் நிறைய இருக்கும் அந்த ஃபண்டில் போட்டால் என்ன ஆகும் ரிஸ்க் நிறைய எந்த ஃபண்டில் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் விச் ஃபண்ட் ஹேஸ் டு பி இக்னோர்டு எந்த ஃபண்டு வந்து நம்ம அந்த சைடு போகக்கூடாது அதை எப்படி தவிர்க்கணும் அப்படின்னு பார்க்க போகிறோம் அப்புறம் இஎல்எஸ்எஸ் இஎல்எஸ்எஸ் வந்து ஒரு சேவிங்ஸ் ஸ்கீம் தான் இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் சரி இப்போ வந்து அடுத்த ஸ்லைட் பார்க்கலாம் இந்த ஸ்லைட் வந்து லாஸ்ட் செஷனோட ஸ்லைட் தான் ஆவரேஜிங்கோட ஸ்ட்ரென்த்தை பற்றி இதில் பார்த்தோம் நம்ம என்ன பேசியிருந்தோன்னா இப்போ ரிலையன்ஸ் வந்து நூறுரூபா இருக்குது சரிங்களா இந்த நூறுரூபாலாம் வாங்கினது ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட் இப்போ வந்து நூறுரூபாலாம் வாங்கியிருக்கோம் இது வந்து நைன்ட்டி ருபீஸாக மாறிடுச்சு இதே வந்து மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிங்கன்னா ஆவரேஜிங் படி நமக்கு நூறுரூபா போட்டிருந்தோன்னா நமக்கு ஆவரேஜாக நூற்றி இருபத்தி ரெண்டு ரூபா வரும்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம் ஏன்னா இப்போ நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் போடுறோம் அவங்க ஒரு பத்து கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அதில் ரெண்டு இல்லை மூணு கம்பெனி லாஸில் இருந்தாலும் மீதி இருக்கிற ஆறுலேருந்து ஏழு கம்பெனிலாம் நல்ல லாபம் தரது தான் இருக்குது அப்போது நம்ம லாஸை கவர் பண்ணிடுது எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா ஆவரேஜிங் பண்ணி தான் அதனால் ஆவரேஜிங் கான்செப்ட் நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம் அது பிளேலிஸ்ட்டில் க்ரியேட் பண்ணியாச்சு நீங்கள் பிளேலிஸ்ட்டில் வேணாலும் பார்த்துக்கலாம் இல்லை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம் சரி இப்போ நம்ம அடுத்த ஸ்லைட் பார்க்கலாம் இந்த பிக்சர் என்னது இதை வந்து நம்ம உண்டியல்னு சொல்லுவோம் கரெக்டுங்களா இல்லைனா பிகி பேங்க்னு சொல்லுவாங்க இப்போ லேட்டஸ்ட்டாக பிகி பேங்க்னு சொல்கிறாங்க இதோட யூஸ் என்ன இதோட யூஸ் என்னன்னு பார்த்தோன்னா சின்ன வயசில் நீங்கள் யூஸ் பண்ணிங்களா இல்லையான்னு தெரியல பட் நாங்கள் சின்ன வயசுலலாம் நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம் ஐயா இப்போது மிடில் கிளாஸ் லோ கிளாஸ் இன்கம் ஃபேமிலிலலாம் நம்ம உண்டி நிறைய பார்க்கலாம் எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்குது ஃபஸ்ட் டைம் எனக்கு லேப்டாப் தேவைப்படும் போது நான் எங்கள் கிட்ட வந்து டெய்லி பத்து ரூபா வாங்குவேன் அப்புறம் ஊருக்கு போகும்போதெல்லாம் ரிலேஷன்ஸ் கொஞ்சம் காசு தருவாங்க பர்த்டே ஆனால் காசு தருவாங்க ஸோ இந்த காசெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு அதில் தான் நான் லேப்டாப்பே வாங்கினேன் இப்போது அந்த உண்டியலோட யூஸ் எப்படியாச்சு நிறைய இடத்துல இருந்து வந்த காசு சேர்த்தும் எதனால சேர்த்தோம் ஒரு பர்டிகுலர் பர்பஸ்க்காக சேர்க்குறோம் சரி இப்போ இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குல்ல இதுவும் நம்ம உண்டியல் தான் இந்த மியூச்சுவல் ஃபண்டுன்ற உண்டியலில் வந்து நம்ம நாட்டில் இருக்கிற பல லட்சம் கோடி மக்கள் வந்து அவங்க ஒரு ஃபண்டுக்காக காசு போடுறாங்க யார் யார் எவ்வளோ போடுறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு ரிட்டர்னாக கிடைக்குது ஐயா இப்போ நம்ம இந்த உண்டி தான் மியூச்சுவல் ஃபண்டுன்னு நினச்சிக்கோங்க இப்போ உங்களுக்கு புரிஞ்சு இருக்கும்னு நினைக்கிறேன் புரியலனா ப்ராப்ளம் இல்லை உண்டின்னு நினச்சிக்கோங்க எந்த மாதிரியான உண்டினா ஃபுல்லாக நாட்டோட எல்லாரும் சேர்ந்து இந்த உண்டியில் காசு போடுறாங்க சரிங்களா சரி இப்போ உண்டியோட டைப்பும் இருக்கா ஐயா நிறைய விதமான உண்டியல் இருக்குது இந்த மியூச்சுவல் ஃபண்ட்லாம் ஏஎம்சியால் தான் மேனேஜ் பண்ண மேனேஜ் பண்ணுறாங்க சரிங்களா இது வந்து நம்ம போன செஷனில் கூட பார்த்தோம் இதை வந்து மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனின்னு கூட சொல்லலாம் ஸோ இப்போ நம்ம பார்த்தோன்னா இன்றைய டேட்டில் நம்ம நாட்டில் நாற்பத்தி நாலு அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இருக்குது கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ஃபோர் அது வந்து அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனினும் சொல்லலாம் இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனின் சொல்லலாம் அப்புறம் எல்லா கம்பெனிலேயும் ஒரு பத்து பன்னெண்டு பதினஞ்சு இருபது இருபத்தி அஞ்சு உண்டி இருக்குது சரிங்களா இங்க உண்டினா வேற எதுவும் இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் இப்ப யோசிங்க உதாரணத்துக்கு குறைஞ்சது ஒரு கம்பெனி கிட்ட ஒரு பத்து ஸ்கீம் இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்ப நாற்பத்தி நாலு கம்பெனின்னா நாற்பத்தி நாலு இன்ட்டு பத்து எவ்வளோ ஸ்கீம்ஸ் இருக்கு இப்ப அதை பத்தி அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம் இப்ப இதுல வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து சல்மான் கான் இது இவர் வந்து எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் இப்ப இவரு பார்த்தீங்கன்னா நாலு உண்டி வச்சிருக்காரு முதல் உண்டி இதெல்லாம் ஹிந்தியில் எழுதியிருக்கு நான் இங்கிலீஷ்லேயும் போட்டிருக்கேன் முதல் உண்டி வந்து பாட்டியோட கண்ணுக்காக ரெண்டாவது உண்டி வந்து சிஸ்டரோட ஸ்டடீஸ்க்காக மூணாவது உண்டி சிஸ்டரோட மேரேஜ்க்காக நாலாவது உண்டி கடவுளுக்காக எல்லா உண்டிக்கும் வேற வேறு நோக்கம் இருக்குது இதே மாதிரி தான் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிக்குள்ளேயே நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ்னு இருக்கும் சரிங்களா இப்போ எவ்வளோ நாற்பத்தி நாலு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி இருக்குது நாட்டில் எல்லா ஒரு கம்பெனிக்குள்ளேயும் விதவிதமான ஸ்கீம்ஸ் இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் டெப்டில் பண்ணுவாங்க அதே மாதிரி ஒரு ஒரு ஸ்கீமும் வேறு வேறு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஸோ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிக்குள்ள ஒரு ஸ்கீம் ஒரு இடத்துலையும் இன்னொரு ஸ்கீம் இன்னொரு இடத்துலையும் இந்த மாதிரி வேறு வேறு இடத்துலையும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அந்த வேறு வேறு ஸ்கீம்ஸ் என்னது ஐயா அதுதான் நம்ம உண்டி சரிங்களா எப்படி இங்கே வேறு வேறு உண்டிக்கு தனித்தனி நோக்கம் இருக்கோ அதே மாதிரி ஒரு ஒரு ஸ்கீமுக்கும் ஒரு ஒரு நோக்கம் இருக்கும் நம்ம அதை அப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம் இவ்வளோ எல்லாருக்கும் புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன ஒரு உண்டி என்ன ஒரே உண்டி இருக்குமா இல்லை அதில் நிறைய விதமான உண்டி இருக்குது எல்லாத்துக்கும் வேறு வேறு நோக்கம் இருக்குது சரி ஓகே அடுத்த ஸ்லைட் பார்க்கலாம் இங்கே சில விதமான மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கேன் சரிங்களா ஈக்விட்டி டேக்ஸ் சேவிங் டெப்டு ஹைப்ரிட் இண்டெக்ஸ் ஃபண்டுன்னு ஆனால் ஐயா குறைஞ்சது பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சி முப்பது விட நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் இருக்குது பட் அவ்வளோவும் நம்ம தெரிஞ்சுக்கணுமான்னு கேட்டால் இல்லை மேஜரானது நமக்கு எது தேவையோ அதை மட்டும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் சரிங்களா முதல்ல வந்து ஈக்விட்டி ஃபண்ட் ஈக்விட்டி ஃபண்டோட வேலை என்னென்னா ஒன்லி ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு மட்டும் காசு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க வேறு எங்கேயும் இவங்க காசு இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க சரிங்களா அடுத்தது டேக்ஸ் சேவிங் ஃபண்ட் இது யாருக்குன்னு பார்த்தோன்னா இதுதான் டேக்ஸ் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்கல்ல அவங்களுக்கானது இவங்க சும்மா வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க மாத ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் இல்லைன்னா ஒரு சம்திங் ஒரு அமௌண்ட் வந்து சம்பாரிச்சிட்டு இருப்பாங்க அப்புறம் இவங்க டேக்ஸ் மிச்சம் படுத்தணும்னு நினைக்கிறாங்க சரிங்களா இது வந்து டேக்ஸ் மிச்சம் நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் இந்த டேக்ஸ் சேவிங் ஃபண்டுன்றது அடுத்தது டெப்டு ஃபண்ட் இது ஒரு லோன் மாதிரி எப்படின்னா இப்போ கடன் வாங்கணுன்னா பேங்க்ல இருந்து வாங்கிக்கலாம் சரிங்களா ஐயா இந்த மியூச்சுவல் ஃபண்டு மூலயமா நீங்கள் பேங்க்களுக்கெல்லாம் லோன் தரலாம் எவ்வளோ பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கெலாம் நீங்கள் கடன் கொடுக்கலாம் அதுக்கு பதிலாக அவங்க உங்களுக்கு தர்றது தான் வட்டி அடுத்தது இந்த ஹைப்ரிட் ஃபண்ட் இது எப்படின்னா மிக்சடு ஃபண்ட் இப்போ நம்ம கவர்மெண்ட் ஆட்சி இருக்குல்ல அங்கே என்ன நடந்துச்சு பிஜேபி ஒரு சைடு ஜெயித்தாங்க அப்புறம் அதை தவிர்த்து எல்லா பார்ட்டியும் சேர்ந்து தானே நம்ம கவர்மெண்ட் ஃபார்ம் ஆச்சு அதே மாதிரி நிறைய ஸ்கீமை சேர்த்து வந்த ஸ்கீம் அதனால தான் இந்த பேர் ஹைப்ரிட் மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்கிறாங்க இப்போ அந்த பழைய எக்ஸாம்பிளில் பார்த்தோன்னா ஒரே ஸ்கீமில் பாட்டி கண் ஆப்ரேஷன் அதுக்கப்புறம் வந்து சிஸ்டரோட கல்யாணம் ஸ்டடீஸு கடவுளுக்கான எல்லா காணிக்கு இதெல்லாம் சேர்ந்த மாதிரி இருக்கிறது தான் ஹைப்ரிட் ஃபண்ட் சரிங்களா அடுத்தது இண்டெக்ஸ் ஃபண்ட் இது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான கதை இதை வந்து நம்ம தனியாக டிஸ்கஸ் பண்ணுவோம் சரி இப்போ நம்ம வந்து அடுத்த ஸ்லைட் பார்க்கலாம் ஈக்விட்டி ஃபண்ட் ஐயா என்னென்ன ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் இருக்குதுன்னு வாங்க புரிஞ்சுக்கலாம் இப்போ முதல்ல சார் லார்ஜ் கேப் ஃபண்ட் இருக்குது சரிங்களா இதுக்கு அர்த்தம் புரிஞ்சுக்கலாம் இங்கே மூணு எழுத்து இருக்குது லார்ஜ் கேப் ஃபண்ட் சரிங்களா லார்ஜ்னால் பெருசு பெரிய பெரிய கேப்னா கேபிட்டலைசேஷன் கேபிட்டலைசேஷன்னா கேபிட்டல் தான் கேபிட்டல்ன்றது தான் ஃபண்டுன்றது ஒரு தொகை இது எப்படியான ஃபண்டுனா ஸ்டாக் மார்க்கெட்டோட பெரிய பெரிய கம்பெனிஸில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இவங்க இதில் வந்து நம்ம பார்த்தோன்னா எயிட்டி இவங்க காசு ஒன்லி டாப் ஹண்ட்ரட் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இப்போ நம்ம பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஐயாயிரம் கம்பெனிஸ்க்கு மேலே லிஸ்டட் ஆகிருக்கு சரிங்களா ஸ்டாக் மார்க்கெட்டில் அதில் மொத்தம் ஐயாயிரம் கம்பெனியிலேருந்து டாப் ஹண்ட்ரட் கம்பெனிஸில் தான் எயிட்டி பர்சன்ட் ஆஃப் காசு வந்து போட்டுடுவாங்க நான் முதல்ல இருக்கிற நூறு கம்பெனியில் தான் எயிட்டி பர்சென்ட் காசு போட்டுடுவாங்க மீதி இருபது பர்சன்ட் எங்கே போகுதுன்னு தானே நினைக்கிறீங்க அது பேலன்ஸ் பண்ணுறதுக்காக வச்சுருப்பாங்க கொஞ்சம் இங்கேருந்து அங்கே கொஞ்சம் மாற்றணும் அதுக்காக அவங்க வச்சிருப்பாங்க சேஃப்டி பர்பஸ்க்காக அப்போ மியூச்சுவல் ஃபண்ட் அந்த பெரிய கம்பெனிஸில் காசு போடுறதால அதை லார்ஜ் கேப் ஃபண்டுன்னு சொல்கிறோம் இதில் உங்கள் ரிஸ்க்கு ரொம்ப 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 கம்மியான ரிஸ்க்கு தான் இதில் இருக்கும் இப்போ இதில் ஏன் ரிஸ்க்கு ரொம்ப கம்மின்னு சொல்கிறேன்னா ஐயா இந்த லார்ஜ் கேம்ப் கம்பெனிஸ்னால் என்னென்னா இப்போ டாட்டா ரிலையன்ஸ் ஹெச்டிஎஃப்சி இதெல்லாம் ரொம்ப பெரிய கம்பெனிஸ் இதெல்லாம் நம்ம நாட்டோட எக்கனாமிக்ஸ் சேர்ந்து இருக்கும் ஸோ இந்த கம்பெனிஸ்லாம் மூடுறதுக்கு இல்லை அழிஞ்சு போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப 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 கம்மியாக தான் இருக்கும் ஸோ ரிஸ்க் இங்கே எவ்வளோ சார் லோயஸ்ட் ரிஸ்க் தான் நம்ம ரொம்ப ரொம்ப கம்மியான ரிஸ்க் தான் இங்கே எடுக்கிறோம் சரிங்களா இந்த கம்பெனிஸ்லாம் ரொம்ப பெரிய கம்பெனிஸில் ஸோ வந்து ரிஸ்க் ரொம்ப கம்மி தான் இங்கே ரிஸ்க்கு கம்மியாக இருக்கிறதால நம்ம ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ரிட்டர்ன்ஸும் ரொம்ப அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது இல்லை வந்து ஒரு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு பர்சன்ட் வரைக்கும் நீங்கள் ரிட்டர்ன்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இன் லாங் டேர்ம் லாங் டேர்ம்னா என்னை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சது பத்து வருஷத்துக்கு மேலே தாங்க ஐயா சரிங்களா ஐயா இந்த பதினஞ்சு பர்சன்ட் ஒன்றும் கம்மி இல்லை நம்ம ஃபஸ்ட் செஷன்லேயே பார்த்துருக்கோம் எப்படி பதினஞ்சு பர்சன்ட் ரிட்டர்ன்ஸால் ஆறாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் நம்ம சம்பாதிக்கலான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அதுவும் ஒரு ஒரு வருஷமும் சரிங்களா அதுக்கு அடுத்த வருஷம் ஆறாயிரம் கொடுத்தீங்கன்னா திரும்ப ஒரு லட்சம் வரும் அதுக்கு அடுத்த வருஷம் ஆறாயிரம் கொடுத்தீங்கன்னா ஒரு லட்சம் வரும் இந்த மாதிரி எப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்த்துருக்கோம் அடுத்தது ஐயா மிட் கேப் ஃபண்ட் நடுவில் இருக்கிற கம்பெனிஸ் எந்த நடுவில் இருக்கிறது இப்போ பார்த்தோன்னா சார் நூற்றி இருந்து இரநூத்தி ஐம்பது கம்பெனிஸ் வரைக்கும் இருக்கிற கம்பெனிஸ் தான் இந்த மிட்கேப் ஃபண்ட் ஓகேங்களா உதாரணத்துக்கு பெரிய கம்பெனியோட கேபிட்டல்லாம் வந்து டென் லேக்ஸ் க்ரோர்ஸ் டுவெண்ட்டி லேக் க்ரோர்ஸ் இப்போ அப்படி தானே இருக்கும் இந்த மாதிரி ஒரு டாப்லேருந்து ரேங்க் பண்ணுறாங்கன்னு வைங்க இப்போ வந்து ஒரு ஒரு கம்பெனி ஃபஸ்ட்டு இருக்கிற கம்பெனி ஃபஸ்ட் ரேங்கில் இருக்கிறது வந்து ஒரு ஐம்பது கோடி இருக்குது அதுக்கு கீழே இருக்கிறது வந்து இப்போ வந்து ஒரு கம்பெனி மாரி ஒரு ஸ்டெப் மாரி ஒன்று போடுறாங்க ரேங்க் லிஸ்ட் மாரி இப்போ இது வந்து ஐம்பது கோடி இருக்குது அடுத்தது ஃபார்ட்டி நைன் அடுத்தது ஃபார்ட்டி எயிட் இந்தமாரி எடுக்கிறாங்கன்னு வைங்க ஸோ இவங்கெல்லாம் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி ரேங்க் மாதிரி போட்டினே வருவாங்க இந்தமாரி ரேங்க் இப்போ போட்டினே வரும்போது ஏதாச்சும் ஒரு கம்பெனி நூறாவது கம்பெனிக்கு மேலே இருக்கும்ல இப்போ அந்த கம்பெனிஸ்லேருந்து நூறாவது கம்பெனிலேருந்து இரநூத்தி ஒன்பதாவது கம்பெனி வரைக்கும் இருக்குல்ல இந்த கம்பெனிஸ்குள்ளே தான் இந்த மிட் கேப் ஃபண்டுன்னு இருக்கிறவங்க அவங்க அறுபத்தி அஞ்சு பர்சன்ட்டோட காசு வந்து போட்டுடுவாங்க ரிமைனிங் காசு இருக்கும்ல முப்பத்தஞ்சு பர்சன்ட் அது வந்து பேலன்சிங் பண்ணுறதுக்காக வச்சுப்பாங்க பேலன்சிங்னால் ஒன்றும் இல்லை கொஞ்சம் லார்ஜ் கேப்பில் இல்லை கொஞ்சம் ஸ்மால் கேப்பில் இல்லை மார்க்கெட் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க அதை இந்த இந்த ஃபண்டுக்கு வந்து அஃபெக்ட் ஆகாமல் சேஃப்டியாக இருக்கிறதுக்காக அது வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இதில் வந்து நம்ம ரிஸ்க் வந்து கொஞ்சம் மீடியமான ரிஸ்க் தான் இந்த மிட் கேப்பில் நம்ம சொல்லலாம் இதில் ரிட்டர்ன் நம்ம வந்து பத்துலேருந்து இருபது பர்சன்ட் வரைக்கும் லாங் டர்மில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா மினிமம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டுலேருந்து பத்து மாறிடுது கரெக்டுங்களா அதேமாரி மேக்ஸிமம் பதினஞ்சுலேருந்து இருபது போகுது சரிங்களா இங்கே தான் ரிஸ்க் நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸும் பதினஞ்சுலேருந்து அஞ்சு பர்சன்ட் ஏறலாம் அதே சமயத்தில் மினிமம் ரிட்டர்ன்ஸும் குறையலாம் உங்களுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஸ்மால் கேப் ஃபண்ட் நிறைய பேர் இங்கே இன்வெஸ்ட் பண்ண சொல்லி சொல்லுவாங்க ஏன்னா இங்கே ரிட்டர்ன்ஸ் அதிகமாக கிடைக்கும் ஐயா ஆனால் எங்கே அதிகமாக கிடைக்குதோ அங்கே தானே அதிகமாக லாஸ் ஆகிறதுக்கோ சான்ஸ் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ரிஸ்கியான ஃபண்ட் இங்கே போகாமையே இருக்கலாம் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக வேணால் இதை நம்ம புரிஞ்சுக்கலாம் ஆனால் இங்கே வேணும்ட்டே நம்ம போயிட்டு ரிஸ்க் எடுக்கிறத நம்ம தவிர்க்கலாம் இப்போது இது ரிஸ்க்கானதுக்கு ஹிஸ்ட்ரி கூட இருக்குது இப்போ ரீசண்டாக கோவிட் வந்துச்சுல்ல அப்போது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி எனக்கு பேர் கரெக்டாக ஞாபகம் வரல அதோட நிறைய ஸ்கீம்ஸ் வந்து மூடிட்டாங்க ஏன்னா அதில் முக்காவாசி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸ்மால் கேப் கம்பெனிஸில் இருந்துச்சு அப்போ நிறைய கம்பெனி கோவிடால் மூடிட்டாங்க அதனால அந்த ஸ்மால் கேப் ஃபண்டும் அழிவை நோக்கி போயிடுச்சு ஸோ இங்கே ரிஸ்க்கு வந்து ரொம்ப அதிகம் ஆனால் மிட் கேப்பும் லார்ஜ் கேப்பும் கொஞ்சம் சேஃபாக இருக்கும் உங்களுக்கு இப்போ ஸ்மால் கேப் ஃபண்டில் பார்த்தோன்னா அறுபத்தி அஞ்சு பர்சன்ட் காசு வந்து இரநூத்தி ஐம்பதாவது கம்பெனிக்கு மேலேருந்து ரிமைனிங் இருக்கிற எல்லா கம்பெனிலையும் போட்டிருப்பாங்க நம்ம பார்த்தோன்னா மொத்தமே ஐயாயிரம் கம்பெனி தான் லிஸ்ட் ஆகிருக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் அதில் இரநூத்தி ஒன்பது கம்பெனி தான் லார்ஜ் அண்ட் மிட் கேப் கம்பெனி சரிங்களா கிட்டத்தட்ட பத்து பர்சன்ட் தான் இப்போ மீதி இருக்க நைன்ட்டி பர்சன்ட் கம்பெனியுமே ஸ்மால் கேப் கம்பெனி தான் ஐயா இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க இங்கே காசு டபுள் ஆகிடும் மல்டி பேக்கர் ஆகிடும் ஆனால் அதே அளவுக்கு காசு அழியறதுக்கோ சான்ஸ் இருக்குது இதை மட்டும் மறந்துடாதீங்க இதில் ரிஸ்க் வந்து இருக்கிறதுலே ஹையஸ்ட் ரிஸ்க் இதில் தான் இருக்குது சரிங்களா அதே மாதிரி ரிட்டர்ன்ஸும் அதிகம்தான் ரிட்டர்ன்ஸ் வந்து கம்மின்னு சொல்ல முப்பது பர்சன்ட் வரைக்கும் இருக்குது தான் ஆனால் நமக்கு என்னன்னாலும் கேபிட்டல் வந்து குறைஞ்சிடக்கூடாது சில பேர் இருக்காங்க காசை வச்சு ரிஸ்க் எடுக்கிறவங்க ஆனால் என்ன கேட்டிங்கன்னா காசை வச்சு நான் ரிஸ்க்லாம் எடுக்க மாட்டேன் ஒரு வேளை உங்கள் ஒரு ஒரு கோடி இருக்குது சேர்த்து வச்சுருக்கீங்க நீங்கள் ஒரு ஒரு பர்சன்ட் இல்லை ரெண்டு பர்சன்ட் அதாவது ஒரு லட்சம் இல்லை ரெண்டு லட்சம் நீங்கள் வந்து ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் போடலாம் சரிங்களா ஏன் ஐயா இப்போ பத்து இருந்து இருபது ரூபாய் ஆகலைனா கூட பரவாயில்ல ஆனால் அது பத்து ரூபாயிலேருந்து அஞ்சு ரூபாய் ஆயிடக்கூடாது கரெக்ட் தானே சரி ஓகே அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து மல்டி கிளாப் ஃபண்ட் இதை வந்து ஃப்ளெக்ஸியோன்னு சொல்லுவாங்க இதில் வந்து அறுபத்தி அஞ்சு பர்சன்ட் காசு வந்து லார்ஜ் கேப் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் இது மூணுத்துலேயுமே போடுவாங்க அது கூடிய நல்ல விஷயம் என்னென்னா இவங்க மார்க்கெட் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ரீபேலன்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படின்னா ஏதோ ஒன்று சரியாக போகலன்னு அங்கேருந்து காசை எடுத்து நல்ல கம்பெனியில் போட்டு அந்த கம்பெனிலேருந்து இங்கே எடுத்து போட்டு இங்கேருந்து அங்கே எடுத்து போட்டு இந்த மாதிரி மாற்றிகிட்டே இருப்பாங்க மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸோ இந்த ஃபண்டில் வந்து நமக்கு ஓரளவுக்கு அவங்களே படித்தவங்களாம் ஃபண்ட் மேனேஜர்ஸ்லாம் இதை பண்ணிகிட்டு இருப்பாங்க இப்போது இந்த ஃபண்டில் ரிஸ்க்கே எவ்வளோன்னு பார்த்தோன்னா நமக்கு மீடியம் ரிஸ்க் தான் இருக்குது சரிங்களா இங்கே வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து டுவெல் டு டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து ராங் டர்மில் கிடைக்கலாம் சரிங்களா இது வந்து ரொம்ப கம்மி இல்லை இது நல்ல ரிட்டர்ன்ஸ் அடுத்தது வந்து ஈக்விட்டி லிங்க்டு சேவிங் ஸ்கீம் ஒரு வேளை நீங்கள் டேக்ஸ் சேவிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது நல்லா ஹெல்ப் பண்ணும் சரி ஓகே அடுத்த ஸ்லைட்ல நம்ம பார்ப்போம் ஈக்விட்டி லிங்க்டு சேவிங் ஸ்கீம் இதோட பர்பஸே என்னென்னா டேக்ஸ் சேவ் பண்ணுறது தான் இதில் எண்பது பர்சன்ட் காசு வந்து ஸ்டாக்ஸில் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அதில் லார்ஜ் கேப் மிட் கேப் ஸ்மால் கேப்னு எல்லாம் இருக்கும் ஐடி ஃபைல் பண்ணுவீங்கள்ல அதில் வந்து ஓல்டு டேக்ஸ் ரிஜீம் நியூ டேக்ஸ் ரிஜிம்னு இருக்குது சப்போஸ் நீங்கள் ஓல்டு டேக்ஸ் ரிஜீமில் ஃபைல் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா இன்னமும் அது வந்து இன்னும் அது க்ளோஸ்லாம் பண்ணலை இன்னும் அது ஓடிட்டு தான் இருக்குது அதில் சப்போஸ் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு எய்டிசின்னு ஒரு செக்ஷன் இருக்குது இது வந்து டிடக்ஷன் செக்ஷன் உங்களுக்கு வந்து டேக்ஸபிள் இன்கம் உங்களோட மொத்தம் இன்கமில் எவ்வளோ டேக்ஸ் போட போகிறாங்களோ அந்த இன்கம்லேருந்து இந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸை வந்து டிடக்ட் பண்ணுவாங்க சப்போஸ் உங்களுக்கு அஞ்சு லட்சத்துக்கு மேலே டேக்ஸ் போடுற மாதிரி இருந்தால் மூன்று லட்சத்துக்கு மேலே தான் போடுவாங்க சரிங்களா அந்த பெனிஃபிட் வந்து இந்த ஸ்கீமில் இருக்கு இதில் வந்து மூணு வருஷம் லாக்இன் பீரியட் இருக்குது லாக்இன்னா என்னன்னா மூணு வருஷத்துக்கே ஃபண்டை வெளியே எடுக்க முடியாது ஐயா பாருங்க எஸ்ஐபியோட மிகப்பெரிய நல்ல விஷயமோ மிகப்பெரிய கெட்ட விஷயமோ என்ன தெரியுமா அது வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்குது அதனால எப்போ வேணாலும் காசு வெளியே எடுக்கலாம் இந்த விஷயம் ஏன் ரொம்ப நல்ல விஷயம்னா இன்வெஸ்டர்ஸ்க்குலாம் இது வந்து ரொம்ப வசதியாக இருக்கும் காசு எடுக்கும் போது எப்போ வேணும்னாலும் எடுக்கலாம் சரிங்களா ரொம்ப கெட்ட விஷயம் எதனாலன்னா கம்ஃபர்ட்னால நம்பாலும் ஒரு வருஷம் குள்ளேயே வந்து இதை எடுத்துடுவார் வெளில சரிங்களா திடீர்னு வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு இது கொடுக்கணும் இல்லைன்னா வீட்டில் ஏதோ ஒரு ஃபெஸ்டிவலு ஃபங்க்ஷனு அந்தமாரி ஏதாச்சும் அவங்களுக்கு செய்யணும் அப்படின்னா டப்புன்னு இந்த காசை வந்து வெளில எடுத்துடுவார் இது இதோட கெட்ட விஷயம் சரிங்களா அதே இப்போ எல்ஐசி இல்லைனா வந்து இன்சூரன்ஸு இல்லை பிபிஎஃப் இதிலலாம் பாருங்கள் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க ஒரு லாக்இன் பீரியட் சொல்லுவாங்க சரிங்களா இப்போ பிபிஎஃப்பில் பதினஞ்சு வருஷம் சொல்கிறாங்க பதினஞ்சு வருஷம் வரைக்கும் கம்மனும் கட்டிவிட்டு உக்காந்துட்டு இருப்பாங்க ஆனால் இங்கே டெய்லி ஓப்பன் பண்ணி பண்ணி பார்ப்பாங்க இது மேலே போதா கீழே போதா எவ்வளோ இறங்கி எவ்வளோ ஏறி இருக்குது இந்த டெய்லி பார்க்குற ஆர்வம் வந்து இதில் மட்டும் தான் புந்துன்னு இருப்பாங்க இந்த டென்ஷன்லேயே என்ன பண்ணுவாங்க எஸ்ஐபியை மூடிட்டு போயிடுவாங்க போங்கடா எனக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக வருது இல்லை அதிகமாக வருதுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஐயா மேக்சிமம் மக்கள் இருக்காங்கல்ல அவங்க எஸ்ஐபியை ஒரு வருஷம் கூட அது ரன் பண்ண விடுறதில்ல அப்போ பத்து வருஷம்லாம் என்ன விட போகிறாங்க அதனால தான் இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி நல்ல விஷயமா இருந்தாலும் இது ஒரு கூடையே கெட்ட விஷயமாகவும் இருக்குது பிஎல்எஸ்எஸோட நல்ல விஷயம் என்னென்னா இதில் வந்து த்ரீ இயர்ஸ் லாக்இன் இருக்குது அதனால நீங்கள் ஒன்ஸ் போட்டிங்கன்னா எடுக்கவே முடியாது நீங்கள் போய் எனக்கு எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா அவன் வந்து ரிட்டன் பண்ணுவான் நீங்கள் வந்து போயிடுங்க எடுக்கலாம் முடியாதுன்னு சொல்கிறான் சரிங்களா சரி அடுத்த ஸ்லைட் பார்ப்போம் இப்போ வந்து நம்ம லாக்இன் பீரியட் பற்றி பார்க்கலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சேவிங்ஸ் ஸ்கீம்லாம் இருக்குது சரிங்களா இதெல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா மியூச்சுவல் ஃபண்டு முன்னாடி வந்து எல்லாம் ப்ரிஃபர் பண்ணுறது இதெல்லாம் தான் ஏன் ஏன்னா இங்கேலாம் ஓரளவுக்கு கேரண்டீடான ரிட்டர்ன்ஸ் இருக்கும் சரிங்களா என்பிஎஸ் இருக்கிறது ரிட்டையர்மெண்ட்டில் தான் உங்களுக்கு கிடைக்கும் சப்போஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆனால் தான் உங்களுக்கு கிடைக்கும் பிபிஎஃப்ன்றது என்ன பப்ளிக் ப்ரொவிடன்ட் ஃபண்ட் இங்கே வந்து ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஃபண்டு கிடச்சிடும் இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இது வந்து டேக்ஸ் சேவிங் எஃப்டி இந்த எஃப்டி வேறு நார்மல் எஃப்டி வேறு சரிங்களா இது வந்து டேக்ஸ் சேவ் பண்ணுறதுக்காக போடுற எஃப்டி சரிங்களா இப்போ வந்து இது எல்லாத்துலேயுமே ஒரு ஃபிக்ஸ்டு பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும் ஃபார் எக்ஸாம்பிள் என் பிபிஎஃப்ல ஏழு பர்சன்ட் டாக்ஸ் சேவிங்கில் ஒரு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இந்தமாரி ஒரு ஃபிக்ஸ்டு பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் வந்து இருக்கும் இப்போ நம்ம பார்த்தோன்னா இது எல்லாத்துலையுமே அதிக ரிட்டர்ன்ஸ் எங்கே இருக்கும்னு பார்த்தோன்னா நம்ம இஎல்எஸ்எஸ் தான் இருக்கும் ஈக்குவிட்டி லிங்க்டு சேவிங்ஸ் ஸ்கீமில் தான் இருக்கும் அதே டைமில் நீங்கள் நோட் பண்ணி பார்க்கலாம் மினிமம் டைம் லாக்இன் பீரியட் வந்து இஎல்எஸ்எஸில் தான் இருக்குது கம்மியான டைமில் மேக்ஸிமம் ரிட்டர்ன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து இஎல்எஸ்எஸ்ஸோட ஒரு அட்வான்டேஜ் இப்போ உங்களுக்கு ஒரு இன்னொரு விஷயம் தெரியுமா நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் வச்சு லோன் எடுக்கலாம் சரிங்களா இல்லைனா மியூச்சுவல் ஃபண்டை வச்சு மந்த்லி ஒரு இன்கம் கூட நீங்கள் அர்ன் பண்ணலாம் அது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக பார்க்கலாம் இப்போ நீங்கள் கொஞ்ச நாளாக கேள்விப்பட்டிருப்பீங்க எங்கே கேட்டாலும் மியூச்சுவல் ஃபண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் ஐபிஎல்ல விளம்பரத்தில் கூட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் செய்யன்னு நம்ம தோனி சொல்லுவார் எங்கே போனாலும் மியூச்சுவல் ஃபண்ட்னு சொல்கிறாங்க ஸோ அது எதனாலன்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் ஏன் இவ்வளோ பேர் மியூச்சுவல் ஃபண்டில் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் வித் மினிமம் ஹண்ட்ரட் ரூபீஸ் இன் எனி கைண்ட் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக கிட்ட ஒரு மாதத்துக்கு ஐநூறுரூபா இல்லை ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்னாலும் ஐநூறுரூபா இருந்தாலே போதும் சரிங்களா நீங்கள் நிறைய ரொம்ப பெரிய காசு இல்லை ஐநூறுரூபாலாம் ரொம்ப ஈஸியாக போயிடுச்சுங்க நீங்கள் ஒரு சப்போஸ் ஒரு நார்மல் பை பையன் இருக்கான் வந்து ஒரு சினிமாவுக்கு வந்து ஒரு கப்பல்லாம் போனோன்னா கூட ஆகிடுது சரிங்களா ஸ்நாக்ஸ்லாம் சேர்த்தா ஒரு ஆயரூபா தாண்டி போயிடுது இப்போ வந்து நார்மலாக ஒரு மிட் ஏஜில் இருக்காங்க ஒரு தேர்ட்டிஸ் டு ஃபிஃப்டி ஏஜில் இருக்காங்கன்னா அவங்க மந்த்லி பெட்ரோல் பில்லே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூபா ரெண்டாயிரூபாய்க்கு மேலே ஆகிடுது ஸோ ஃபோன் ரீசார்ஜு கூட உங்ககிட்ட ஆகிடுது ஸோ ஐநூறுரூபான்றது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ரொம்ப கம்மி ரூபாய் மாரி தான் ஆகிடுது சரிங்களா ஐநூறுரூபான்றது யார் வேணாலும் நினச்சிங்கன்னா சேர்த்து வைக்கலாம் அதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம் ஸோ இது வந்து ஒரு பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ் என்னென்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வெறும் ஐநூறுரூபாலேருந்து நீங்கள் தொடங்கலாம் அடுத்தது மேக்சிமம் அமௌண்ட் வந்து இதில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லை மேக்ஸிமமாக நீங்கள் எவ்வளோ காசு வேணாலும் போடலாம் உங்கள் கிட்டே அஞ்சாயிரரூபா இருக்கா அஞ்சாயிரூபா போடலாம் பத்தாயிரரூபா இருக்கா பத்தாயிரூபா போடலாம் பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூபா இருக்கா பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூபா போடலாம் இல்லைனா ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் எட்டு லட்சம் ஒம்பது லட்சம் எவ்வளோ வேணாலும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாங்க சரிங்களா இதில் வந்து ரிஸ்க் இருக்குது ஆனால் பர்டிகுலர் டைமில் தான் ரிஸ்க் இருக்குது சரி இந்த இதை கொஞ்சம் புரிஞ்சிக்கலாம் இப்போ நம்ம பார்த்தோம்ல லோயஸ்ட் ரிஸ்க் மீடியம் ரிஸ்க் ஹையஸ்ட் ரிஸ்க் இதெல்லாமே ஸ்மால் கேப்பை விட்டுட்டு நமக்கு பெரிய ரிஸ்க்லாம் எதுவுமே இல்லைங்க சாதாரணமாக இப்போ பையன் கல்யாணம் பொண்ணு கல்யாணம் பதினஞ்சு வருஷம் கழிச்சு ஒரு பத்து லட்சம் வேணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி ரிட்டர்ன்ஸ் வரணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கல்ல அதை தான் இங்கே தவிர்க்கணும் சரிங்களா அதுதான் பர்டிகுலர் டைம்னு நான் சொல்கிறேன் அந்த மாதிரி உங்களுக்கு காசு வேணும்னா நீங்கள் தாராளமாக பிபிஎஃப்பில் பண்ணால் பெட்டர் இல்லைன்னா என்டோமெண்ட் இன்சூரன்ஸ்னு ஒன்று இருக்குது அது என்னென்னா இன்சூரன்ஸ்லேயே சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ்னு ஒன்று சிலது இருக்கும் அது வந்து ரொம்ப கம்மி ரிட்டர்ன்ஸ் தான் கிடைக்கும் ஒரு சிக்ஸ் செவன் பர்சன்டேஜ் தான் கிடைக்கும் உங்களுக்கு இயர்லி ஸோ அதில் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் இதுக்கு என்ன காரணம் இதெல்லாமே கேரண்டியாக கிடைச்சிடும் உங்களுக்கு சரிங்களா ரிட்டர்ன்ஸ் கம்மி தான் ஆனால் கேரண்டியாக கிடைக்கும் உங்களுக்கு பதினஞ்சாவது வருஷம் இருபது லட்சம்னா இருபது லட்சம் இருந்தாங்க கையில் கொடுத்துடுவாங்க சரிங்களா அதுக்கு கேரண்டி கோவிட் வந்தாலும் சரி உங்களுக்கு கொடுத்துடுவாங்க அதே இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் காசு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னு வைங்க நம்மளால் இப்போ பதினஞ்சாவது வருஷம் எனக்கு ஒரு இருபது லட்சம் வேணும்னா இருபது லட்சம் கிடைக்கும்னு சொல்ல முடியாது ஒருவேளை பதினஞ்சாவது வருஷத்தில் கோவிட் மாதிரி ஏதாச்சும் ஒரு டிசீஸ் வந்துட்டான்னு வைங்க அந்த இருபது லட்சம் இருக்கிறது உங்களுக்கு வந்து பதினஞ்சு லட்சமாக குறைஞ்சிடுக்கலாம் ஒரு அஞ்சு லட்சம் மைனஸும் இருக்கலாம் ஸோ ஒரு பர்டிகுலர் டைமில் உங்களுக்கு காசு வேணும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணி அந்த மைண்ட் செட் மியூச்சுவல் ஃபண்டில் போடக்கூடாது பட் அந்த பேட் டைமுக்கு அப்புறம் மார்க்கெட் தான் போகுது சரிங்களா எப்படி கோவிட்க்கு அப்புறம் மார்க்கெட் இவ்வளோ ஏறிச்சு பாருங்கள் கோவிட் முன்னாடி எவ்வளோ இருந்துச்சோ அதை விட டபுள் மடங்கு மார்க்கெட் ஏறிடுச்சு அப்புறம் நீங்களே வந்து ஹிஸ்ட்ரிலாம் பார்க்கலாம் சரிங்களா மார்க்கெட் வந்து ஏறிட்டே தாங்க இருக்க போகுது என்ன பண்ணாலும் மார்க்கெட் ஏறிட்டே தான் இருக்க போகுது ஆனால் லாங் டேர்மில் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ரிட்டர்ன் கொடுத்து தாங்க ஆகணும் அதை யாராலையும் மாற்ற முடியாது ஆனால் அது லாங் டர்மில் அதனால் ஒரு குறிப்பிட்ட வருஷம் கழித்து இவ்வளோ காசு எடுக்கணும் அப்படின்னு மட்டும் நீங்கள் மைண்ட் செட்டை ஃபிக்ஸ் பண்ணிடாதீங்க சரிங்களா ஒரு வேளை உங்களுக்கு பதினஞ்சு வருஷத்தில் இல்லை ஒரு இருபது வருஷத்தில் இவ்வளோ காசு எடுத்தே ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க நீங்கள் தவிர்க்கலாம் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் டைமில் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸில் வந்து நான் வந்து ஒரு வீடு கட்ட போகிறேன் எனக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்க்கு நீங்கள் வந்து அழகாக கேரண்டியாக கொடுக்குற கவர்மெண்ட் ஃபண்ட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸில் போட்டுடலாம் லைக் பிபிஎஃப் இல்லைனா போஸ்ட் ஆஃபீஸ் டெபாசிட் எஃப்டி அந்த மாதிரி நீங்கள் போட்டுடலாம் ஐயா யாரெல்லாம் மியூச்சுவல் ஃபண்டில் வரணும் யாரெல்லாம் காசு போட்டுட்டு எனக்கு பதினஞ்சு வருஷத்துலேயும் காசு பரவாயில் வந்தால் பரவாயில்ல இருபது வருஷத்துலேயும் காசு வந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் இருக்கிறாங்கள்ல அவங்கெல்லாம் மியூச்சுவல் ஃபண்டில் வர்றது பெஸ்ட்டு அவங்களுக்கான பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டோட பெஸ்ட்டு எதுவுமே இல்லைங்க இதுதான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு ஆனால் அந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கிறவங்கலாம் என்ன சொல்லுவேன்னா எந்த கவர்மெண்ட்லேயும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க சரிங்களா எல்லாமே வேஸ்ட்டு அந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கிறவங்க ஒன்லி மியூச்சுவல் ஃபண்ட் மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணணும் இல்லைனா அவங்க அதை தாண்டி அதை விட அதிகம் ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடிய ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் பண்ணணும் சார் இன்வெஸ்ட்மெண்ட் கூட நம்ம அதோட ரிக்குவயர்மெண்ட்டும் சேர்ந்து யோசிக்கணும் அதோட யூஸும் சேர்ந்து யோசிக்கணும் எல்லாரும் சொல்லுவாங்கல்ல மியூச்சுவல் ஃபண்டில் காசு போடுங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் குதிச்சிடக்கூடாது ஐயா முதல்ல உங்கள் தேவை என்னன்னு யோசிங்க சரிங்களா இப்போது மணி கேன் பி ஆன் ரிஸ்க் வித் ஸ்மால் கேப் ஃபண்ட் ஒன்லி சரிங்களா நீங்கள் பார்க்கலாம் ஸ்மால் கேப் ஃபண்டில் மட்டும்தான் உங்களுக்கு ரிஸ்க் இருக்கும் இப்போ லார்ஜ் கேப் அண்ட் மிட் கேப்பில் வந்து உங்கள் காசுக்கு வந்து ரிஸ்க் இல்லை ஆனால் நம்ம இப்போ சொன்ன மாதிரி டைம் ரிஸ்க் மட்டும்தான் இருக்கும் ஒரு பர்டிகுலர் டைமில் மட்டும் தான் கிடைக்காது இப்போது ஒரு வேளை கம்பெனி க்ளோஸ் ஆகுதுன்னு வைங்க அப்போ வந்து கடையை மூடுற மாதிரி ஷட்டரை க்ளோஸ் பண்ணுற மாதிரிலாம் யாரும் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க சரிங்களா அப்படி நடக்காது செபிக்கு முதல்ல இன்ஃபார்ம் பண்ணணும் அந்த மாதிரி யாரோட ஃபண்ட்லாம் அங்கே பேலன்ஸ் இருக்கோ அது வேற ஏதாச்சும் ஒரு ஸ்கீமில் மர்ஜ் ஆகிடும் மர்ஜுனா சேர்த்துடுவாங்க உங்கள் காசு எந்த எவ்வளோ காசு ஒரு இருபது லட்சம் போட்டிருக்கீங்க அதில் இருந்து ஒரு அஞ்சு லட்சம் போக மீதி பதினஞ்சு லட்சம் ஆகிடுச்சது அதை எத்தின் போயிட்டுன்னு ஒரு ஸ்கீமில் மர்ஜ் பண்ணுவாங்க ஒருவேளை இருபது லட்சம் இருந்து பதினஞ்சு லட்சம் ஆகுதுன்னு வைங்க அந்த கேஸில் பதினஞ்சு லட்சத்தை சேஃபாக இருக்கும் அது செபியோட கண்ட்ரோலில் தான் இருக்கும் அது எங்கேயுமே போகாது அதுக்கு நீங்கள் டென்ஷனே ஆக வேண்டாம் அதுவே என்ன நடக்கலாம்னா அந்த பதினஞ்சு லட்சம் வேறு ஸ்கீமில் மர்ஜாக ஒரு ரெண்டு இல்லை மூணு மாதம் ஆகலாம் ஆனால் காசு கண்டிப்பாக உங்களோடது உங்கள் வரும் அதுக்கு டென்ஷன் ஆக வேண்டாம் காசு போயிடும்னு சொல்லிட்டு பயப்பட வேண்டாம் இல்லை கவலையும் பட வேண்டாம் சரி எதுக்கு இந்த ஸ்மால் கேப் ஃபண்டில் நடக்குதுன்னு பார்த்தோன்னா அது ரொம்ப சின்ன சின்ன கம்பெனிங்க பொட்டி பொட்டியாக இருக்கிற கம்பெனிங்க சரிங்களா அதெல்லாம் காசு போட்டு மல்டிப்ளை பண்ணலான்னு பார்ப்பாங்க ஐயா அப்போ அந்த சின்ன சின்ன கம்பெனி எப்போ வேணாலும் அழியறதுக்கு சான்ஸ் இருக்குல்ல சரிங்களா அதனால் அது பக்கம் போகிறது மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்க ஃப்ளெக்சிபிலிட்டி ஆஃப் வித்ட்ரா எனி டைம் இங்கே ஒர்க்கிங் டேனால் சாட்டர்டே சண்டே மற்றும் நேஷ்னல் டேவை தவிர்த்து இருக்கிற எல்லா நாளுமே ஒர்க்கிங் டே தான் சரிங்களா இப்போ நீங்கள் என்றைக்கு வித்ரா கொடுத்தாலும் அது உங்களுக்கு ரெண்டு இல்லை மூணு நாளுக்குள்ளே உங்கள் அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகிடும் அதுக்கப்புறம் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ரிட்டர்ன் அதிகமாக இருக்குது அது நார்மலாகவே தெரியும் இப்போ சாதாரணமாக ஒரு எஃப்டி இல்லை ஆர்டி எடுக்கிறோன்னா மேக்ஸிமம் ஈவன் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கே வந்து ஒம்போது பர்சன்ட் வரையிலும் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க ஆனால் இங்கே பார்த்தோன்னா ஹிஸ்ட்ரி படி நம்ம பார்த்தோன்னா கூட மினிமம் டுவெல் டு ஃபிஃப்டீன் பெர்சன்டேஜ் கூட தருது மேக்சிமம் வந்து நிறையவே இருக்குது இதெல்லாம் சில காமனான கேள்விங்க தான் ஒருவேளை மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு தானே நீங்கள் யோசிக்கிறீங்க இங்கே என்ன இருக்கு கஸ்டோடியன் ஹோல்ட்ஸ் ரியல் ஃபண்ட் சரிங்களா கஸ்டோடியன்னா என்ன இங்கே நீங்கள் இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிக்கு காசு கொடுக்கும்போது உதாரணத்துக்கு இப்போ எஸ்பிஐயோட லார்ஜ் கேப் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வைங்க அப்போது அந்த காசு அவங்கக்கிட்ட இருக்காது அது உடனே கஸ்டோடியன்கிட்ட போயிடும் நார்மலி கஸ்டோடியன்னா என்னென்னா பேங்க் தான் கஸ்டோடியனாக இருப்பாங்க எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிக்கு எஸ்பிஐ பேங்க் தான் கஸ்டோடியன் சரிங்களா ஐயா இப்போ நாளைக்கே மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி அதாவது எஸ்பிஐ லார்ஜ் கேப் ஃபண்டு க்ளோஸே ஆகுதுன்னு வைங்க அப்போது எஸ்பிஐ பேங்க்லேருந்து உங்கள் காசு சேஃப்டியாக இருக்கும் அதனால் உங்கள் காசு எப்போயும் எங்கேயும் போகாது சரிங்களா அது கஸ்டோடியனில் தான் இருக்கும் ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி மூடிட்டாலும் உங்கள் காசு கஸ்டோடியனில் இருக்கும் செபி அந்த காசை எப்படியாச்சும் எடுத்து உங்கள் கிட்டே தந்துடும் சரிங்களா எங்கேயும் போயிடாது அடுத்த டவுட் என்ன வரும் ஸ்கீம் க்ளோஸ் பண்ணிடுவாங்களான்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வரும் உதாரணத்துக்கு ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் ஐம்பதுலேருந்து அறுபது ஸ்கீம் இருக்குதுன்னு வைங்க இப்போ நம்ம காசு போடுற ஸ்கீம் நிறுத்திட்டாங்கன்னு வைங்க இந்த மாதிரி எப்போ வேணாலும் நடக்கலாம் சரிங்களா அப்போ என்ன ஆகுனா அந்த ஸ்கீமில் இருக்கிற ஃபண்டை அந்த கம்பெனியோட வேறு ஏதாச்சும் ஒரு ஸ்கீம் கூட மர்ச் பண்ணிவிடுவாங்க அப்போ நம்ம போட்ட காசு எல்லாமே புது ஸ்கீமில் போயிட்டு அங்கே ஏறும் இல்லை இறங்க செய்யும் இல்லை அங்கே வந்து அதோட ஆக்டிவிட்டி வந்து ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ நம்ம காசு எங்கேயுமே போயிடாது அடுத்த டவுட் என்ன வரும் ஐயா ஒரு வேலை ப்ரோக்கர் க்ளோஸ் பண்ணுவானோ ஜெரோதா இல்லை ஏஞ்சல் ஒன் இல்லைன்னா வந்து குரோ இந்த மாதிரி நிறைய ப்ரோக்கர்ஸ் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஆப்ஷன் வச்சுருக்காங்க உதாரணத்துக்கு இப்போ நம்ம வந்து ஏஞ்சல் ஒன் இல்லை குரோவில் வந்து நம்ம காசை போட்டோன்னு இங்கே மியூச்சுவல் ஃபண்ட் மூலயமா இப்போ வந்து அவன் ஒரு வேளை க்ளோஸ் பண்ணிட்டா ஆப் என்ன ஆகும் ஒரு வேளை ஆப்பை வந்து மூடிட்டா இப்போது நம்ம இருபது வருஷத்துக்கு போடுறோம் ஆனால் இருபது வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஆப் இருக்குமா இல்லை ஆப் எதாச்சும் ஆயிடுமா ஐயா ஆப்ன்றது ஜஸ்ட் ஒரு கதவு மாதிரி தான் அந்த கதவு யூஸ் பண்ணி நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் கிட்ட போகிறோம் சரிங்களா இப்போது அந்த கதவு யாராச்சும் நாளைக்கு பிடுங்கி இடிச்சிட்டாலுமே அந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனின்னு இருக்கிறது அப்படியே தானே இருக்கப்போகுது அது என்ன போகுது அது எதுவுமே ஆகாது இப்போ ஒருவேளை நாளைக்கு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியே இல்லைன்னு வைங்க அப்போ நம்ம கஸ்டடியன் கிட்டே போயிடுவோம் சரிங்களா கிட்டேருந்து காசு வாங்கி தரது செபி பார்த்துக்கும் இப்போ நமக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ நம்பர்னு கொடுத்துடுவாங்க சரிங்களா நம்ம இப்போ ஒரு வேலை மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு வைங்க அப்போ நம்ம இமெயிலில் ஒரு டீட்டெயில்டாக ஒரு பிடிஎஃப் கொடுத்துடுவாங்க அதில் போர்ட்ஃபோலியோ நம்பர் இருக்கும் அந்த போர்ட்ஃபோலியோ நம்பர் மட்டும் நம்மக்கிட்ட இருந்தால் போதும் வேறு எதுவுமே வேண்டாம் ஐயா புரோக்கர் மூடிட்டு போயிட்டாலும் ஒரு பிரச்சனையும் நமக்கு இல்லை நம்ம கனெக்ஷன் டைரெக்டாக மியூச்சுவல் ஃபண்ட் கூட தான் இருக்குது சரிங்களா இதெல்லாம் சின்ன காமனான டவுட்ஸ் வந்திருக்கும் அதனால் இதை பற்றி நம்ம கொஞ்சம் நேரம் பேசணும் சரிங்களா பார்த்த ஸ்லைடில் நம்ம வந்து கன்க்ளூஷன் அண்ட் சம்மரியை பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து டேக்ஸ் சேவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம் ஈக்விட்டி லிங்க்டு சேவிங்ஸ் ஸ்கீமில் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் இது வந்து நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம் அதுக்கப்புறம் இப்போ நமக்கு ஒரு வேலை கம்மியான ரிஸ்க்கும் அத் நல்ல ரிட்டர்ன்ஸும் கிடைக்கணும்னா லார்ஜ் கேப் ஃபண்டில் போகலாம் சரிங்களா இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நம்ம காசு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ நம்ம பத்து லட்சம் வச்சுருக்கோம் அது வந்து இருபது லட்சம் ஆகலைனாலும் பரவாயில்ல ஆனால் அஞ்சு லட்சத்துக்கு போக விடவே கூடாது யாரும் விட மாட்டிங்கன்னு நம்புகிறேன் சரி ஓகே இப்போ நமக்கு மீடியம் ரிஸ்க் வேணும் கொஞ்சம் நல்ல ரிட்டர்ன் வேணும்னா கேப் ஃபண்டில் தாராளமாக குதிச்சிடுங்க ஏன்னா கேப் ஃபண்டு நல்ல ரிட்டர்ன்ஸே தருது உங்களுக்கு சரிங்களா இந்த வீடியோவில் உங்களுக்கு ஓரளவுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் ஒன்று கொஞ்சம் நாலேஜ் வந்து வந்திருக்கோன்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் தெரிஞ்ச நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்டில் உங்கள் டவுட் ஏதாச்சும் இருந்தால் போடுங்க அதையும் நம்ம பார்க்கலாம் இதுக்கப்புறமும் இன்னும் மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி நிறைய நம்ம வந்து நிறைய செஷன்ஸ் வந்து பண்ண போகிறோம் அதனால எல்லா டவுட்ஸுமே அங்கே ஒன்று ஒன்றா க்ளியர் ஆகிடும் சரிங்களா இண்டிவிஜுவலாக ஆகலனால எல்லா டவுட்ஸும் நான் நோட் பண்ணி தான் வச்சுருக்கேன் எல்லாமே க்ளியர் ஆகிடும் நன்றி வணக்கம்